ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல ஆட்கள் மூலமான நல்ல செய்திகள் வரதுக்குண்டான நல்ல நாள். சொந்த பந்தங்கள், ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். உடல் ரீதியாக உபாதை இருந்தவாளுக்கு உடல் ரீதியான உபாதைகள்லாம் சரியாயிடும். மெடிக்கேஷனில் இருந்தவாளுக்கெல்லாம் மாறி உடல் ஆரோக்கியம் பெறுகிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கிறத வாட்ட பேசப்படாத வாட்ட சொல்லப்படாது, சொன்னாவா கஷ்டப்படுவான்னு நினச்சிட்டு இருக்க விஷயத்தை நீங்கள் டப்புன்னு போட்டு உடச்சுடுவேன். ஆனால் அவள் கஷ்டப்படுறாளா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதனால் அப்படி யோசிச்சு பண்ணணும். டக்குன்னு எந்த காரியத்தையும் சொல்லிடப்படாது. இதனால் அவள் பாதிக்கப்படுவாளா இல்லையான்னு யோசிச்சு பார்த்து தான் சொல்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவி கிடந்தே இருந்தக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள்லாம் மாறி ஒற்றுமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய வீட்டை மீட்டுறது, நம்மளுடைய நகையை மீட்டுறது, நம்மளுடைய பொருட்கள் அடமான வச்சுட்டோம் அதெல்லாம் மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்களில் வைராக்கியமாக சேவை பண்ணுவேன். வழக்குகள் நடந்த வாளுக்கு வழக்குகளில் வெற்றி பெறணுங்கிற எண்ணங்கள் அதீதமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.